வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். குவைத்தில் ஒமிக்ரோன் வைரஸ் திரிப்பு காரணமாக விமானநிலைய நடைமுறைகளில் மாற்றம் இல்லை என்ற அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் பதிவான வைரஸின் புதிய திரிப்பான ஒமிக்ரோன் மாறுபாடு காரணமாக நீண்ட நாட்களாக விமானிய நடைமுறைகளில் மாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். குவைத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியின் இரண்டு டோஸ் எடுத்துக்கொண்டவர்களும் 72 மணி நேரம் பிசிஆர் சோதனையில் நெகட்டிவ் டெஸ்ட் என்ற நிகழ்காலத்தில் வர வேண்டிய நிலையும் இருக்க வேண்டும். அதேபோன்று முகக்கவசங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதேபோன்று கிருமி நீக்கம் செய்யும் திரவங்களால் அடிக்கடி கைகளை துடைத்து கொள்ளுமாறும் சொல்லப்படுகின்றது. பொது இடங்களில் நீங்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் சொல்லப்பட்டிருக்கின்றது. திறந்த வழியில் முகக்கவசம் கட்டாயம். இல்லாவிட்டாலும் முகக்கவசம் அதிகாரிகள் மீறு நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. போக்குவரத்து அதிகாரிகளும் சுகாதார அமைச்சகமும் தொடர்ந்தும் இது தொடர்பாக விவாதித்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சுகாதார அமைச்சரின் வழிகாட்டுதலின்படி சிவில் விமான போக்குவரத்துறை இந்தியாவுக்கு வருபவர்களின் பயண வரலாற்றை சரிபார்த்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒமிக்ரோனால் அறிக்கையிடப்பட்ட நாடுகளில் மிக சமீபத்திய சிறப்பு சரிபார்ப்பு. ஒமிக்ரோன் மூலம் உறுதி செய்யப்பட்ட ஐரோப்பிய குடிமகன் கடந்த நாள் ஆப்பிரிக்க நாட்டு வந்திருந்தார். அவருக்குத்தான் முதலாவது ஒமிக்ரோன் திரிவு காணப்பட்டிருந்தது குவைத்தில். குவைத்துக்கு வந்தபோது மிகவும் நெகட்டிவாக இருந்தது. தடுப்பூசி இரண்டு டோஸ்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக குறிப்பாக ஒமிக்ரோன் திரிவு காணப்பட்ட நபர் இரண்டு டோஸ் தடுப்பூசிகளை பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விமான நிலையத்தில் அங்கு ஏறும்போது அவருக்கு பிசிஆர் நெகட்டிவாக காணப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரான் மற்றும் பிரான்சிலிருந்து பறவைகள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து பறவை பொருட்களுக்கு கொள்முதல் விலையை தடை செய்வதன் மூலம் இந்த நாடுகளுக்கு இடையில் வேட்டையாடும் பறவைகள் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் விவசாயம் மற்றும் மீன்பிடி ஆணைய அதிகாரிகள் இதனை அறிவித்திருக்கின்றார்கள். குவைத்தில் இந்தியாவைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். குவைத்தில் உயிரிழந்தவர் 84 வயதுடைய அமீனா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் 1960களில் பஹ்ரன் குடிமகனை திருமணம் செய்திருக்கின்றார். கணவரின் வேலை குவைத்தில் இருந்த காரணத்தினால் குவைத்தில் வசித்து வந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒமிக்ரோன் திரிவு தற்சமயம் உலக நாடுகளில் இனங்காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் சுற்றுலா செல்பவர்கள் சுற்றுலா சென்ற வண்ணமே இருக்கின்றார்கள். பயணம் செய்வதில் மாற்றமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்மஸ் புத்தாண்டு சீசனுக்காக பயண திட்டங்களை தொடங்குகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரண்டு தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு பிசிஆர் பரிசோதனை அடிப்படையில் தமது கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு சீசனுக்காக தமது பயணங்களை தொடர்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒமிக்ரோனின் அபாயங்களை உள்வாங்கிக் கொண்டிருப்பதாகவும் தோன்றுகின்றதாகவும் கவலைப்பட தேவையில்லை என்றும் குறிப்பாக அரசாங்கம் மற்றும் சுகாதார அதிகாரிகள் குவைத் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் தாம் கையாள்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் பயணத்தில் புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைக்கான பயண முன்பதிவுகளை நீங்கள் செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. குவைத்துக்கான தனது உத்தியபூர்வ பயணத்தின் அடிப்படையில் சவுதி அரேபியா இளவரசர் குவைத்தை வந்தடைந்திருக்கின்றார். ஜிசிசி நாடுகளுக்கான தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் சவுதி அரேபியா இளவரசர் கட்டார், பஹ்ரன் மற்றும் ஓமான் என்று ஜிசிசி நாடுகளுக்கான தனது பயணத்தை மேற்கொண்டு இறுதியாக குவைத்தை வந்தடைந்திருக்கின்றார். குவைத்தில் அவருக்குரிய உரிய வரவேற்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. செங்கம்பல வரவேற்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பரிசு பொருட்கள் நினைவு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது குவைத் அமீர் அவர்களினால். தற்காலிக வதிவிடத்தில் உள்ள 60 வயது முதியவர்கள் வெளியேறினால் திரும்புவதற்கான உரிமையை இழக்க நேரிடும். உள்துறை அமைச்சகம் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வெளிநாட்டு பட்டதாரிகள் அல்லாதவர்களும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் வரை 1 முதல் 3 மாதங்கள் வரை தற்காலிக பணி அனுமதிகள் வழங்கப்படுகின்றது. அரசாங்கம் தீர்வு காணும் வரை இந்த வகை வெளிநாட்டவரின் பணி அனுமதிகளை புதுப்பிப்பதற்கான கோரிக்கைகளை மனிதவளத்துக்கான பொது ஆணையகம் தொடர்ந்தும் நிராகரித்து வருவதாக அல்ராய் செய்திகள் தெரிவிக்கின்றன.
அரசாங்கம் தீர்வு காணும் வரை மனிதாபிமான அடிப்படையில் இந்த வகை பணியாளர்களுக்கு தற்காலிக குடியிருப்பு அனுமதி வழங்குமாறு உள்துறை அமைச்சர் மற்றும் அவரது துணை செயலாளர் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அல்ராய் செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்காலிக பதிவிட அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்கள் அவர்கள் வெளியேறினால் அவர்கள் நுழைவதற்கான தடை விதிக்கப்படும் என்று கூறி பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அல்ராய் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஃபைசர் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் உயிரிழப்பு விகிதத்தை 90% குறைப்பதாக ஆய்வு சொல்கின்றது. வைரஸை எதிர்கொள்வதற்காக உச்ச ஆலோசனைக் குழுவின் தலைவரான டாக்டர் ஹலீத் அவர்கள் புதிய வைரஸான ஒமிக்ரோன் வைரஸ் மற்றும் மரபணுபாற்ற வைரஸை பற்றி பேசியிருக்கின்றார். இது பிரபஞ்சம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு நிலையான வடிவமாகும் என்றும் மருத்துவர் கூறியிருக்கின்றார். தனது ட்விட்டர் கணக்கில் தடுப்பூசியின் 3 டோஸ்களை எடுத்துக்கொள்வது விழிப்புடன் இருப்பது மற்றும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது தொற்று நோயின் நிலைமைகளை மேம்படுத்துவதன் பங்களிக்கும் என்றும் அரசின் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க அழைப்பு விடுத்ததாகவும் அல் ஹபாஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன. மருத்துவம் மற்றும் இடைப்பை குடலில் ஆலோசகர் இது தொடர்பாக தடுப்பூசி போடப்பட்ட நபர் அறிகுறிகளை காட்டாமல் வைரஸினால் பாதிக்கப்பட்டால் நம்பக தகுந்த அல்லது விஞ்ஞான ரீதியாக அறியப்படுகின்றதாகவும் ஆனால் தடுப்பூசி போடப்பட்ட மற்றும் தடுப்பூசி போடாத நபருக்கிடையே வேறுபாடுகள் இல்லை என்றும் சொல்லியிருக்கின்றார். இதுபோன்று தடுப்பூசிகள் போடாத நபர்களினால் வைரஸ் தொற்று அதிகம் பரவுவதாகவும் சொல்லியிருக்கின்றார். சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இந்த தகவலை அவர் பகிர்ந்திருக்கின்றார். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம் நிர்வாக ஆலோசனைக் கூட்டம் மங்காப் கடற்கரை பூங்காவில் ஒருங்கிணைப்பாளர் முத்துநாயகம் தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது. மண்டல தலைவர் அப்துல் ஹமீத் மற்றும் துணைத் தலைவர் சார்புதீன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நவ்சாத் அலி ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 248 ரூபா, இலங்கை ரூபாவில் 686 ரூபா. நீங்கள் அனுப்பும் எச்சேஞ்ச் நிறுவனங்கள் அதேபோன்று வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டு. சில வேளைகளில் சில நேரங்களில் ஒரே நாளில் பலமுறை எச்சேஞ்ச் மதிப்புகள் மாறும் வாய்ப்புகளையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். குவைத் அமீர் அவர்கள் மற்றும் சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் பயான் அரண்மனையில் வரவேற்கப்பட்டிருக்கின்றார். சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அரசுமுறை பயணமாக குவைத்தை வந்தடைந்துள்ளார். இந்த மாதம் 42வது வளைகுடா நாடுகளின் உச்சி மாநாட்டின் முந்தைய வளைகுடா பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த பயணம் அமைந்துள்ளது. குறிப்பாக அமீரகம் ஓமான் கட்டார் மற்றும் பஹ்ரன் ஆகிய நாடுகளுக்கான பயணங்களை முடித்துக்கொண்டு குவைத்தை வந்தடைந்திருக்கின்றார். அவரை வரவேற்க துணை அமீரவர்கள் சபா உட்பட மூத்த தலைவர்கள் குவைத் விமானத்திற்கு வந்தார்கள். முகமது பின் சல்மான் இளவரசராக பதவியேற்ற பிறகு குவைத்திற்கு மேற்கொள்ளும் 3வது பயணம் இதுவாகும். சவுதி அரேபியா இளவரசராக பதவியேற்ற பிறகு 2015 மே மாதம் முதன்முறையாக குவைத்துக்கு அவர் பயணம் மேற்கொண்டார். ஆனால் அவர் குவைத்தில் சில நிமிடங்கள் மட்டுமே செலவிட்டார். அதன் பிறகு குவைத்துக்கு அவர் பயணம் செய்வது இதுவே முதல் முறை ஆகும். தொடர்ந்து குவைத்தின் இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 29 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. 3 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார்கள். இதுவரை குவைத்தில் வைரஸ் பெருந்தொற்று என்று சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கை 336 நபர்கள் ஆகும். நன்றி. மீண்டும் இன்னமொரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழி ஆக்கம் குவைத் தமிழ் பசங்க மற்றும் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம். நன்றி.